உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். புதிய வகை எக்ஸ் வைரஸ் நோய். உலக நாடுகளில் புதிய வகை எக்ஸ் வைரஸ் கிருமி தொடர்பான நோய் தாக்கம் ஏற்படவுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எக்ஸ் வைரஸ் நோய்க்கு எதிராக மலேசிய சுகாதார அமைச்சு தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அறிவித்துள்ளார். மோசமான நோய்கூறுகளை கொண்ட எக்ஸ் வைரஸ் கிருமிகள் மலேசியாவுக்குள் ஊடுருவக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். எக்ஸ் வைரஸ் கிருமிகளுக்கு எதிர்ப்பான போராட்டத்தை நடத்துவதற்கு சுகாதார அமைச்சு தயார் நிலையில் உள்ளது எனவும் டாக்டர் ஜலிஹா கூறினார். அரிசி விவகாரம் குறித்து இந்தியாவிடம் பேசுவோம். பாசுமதி அல்லாத இதர வகை அரிசிகளை ஏற்றுமதி செய்வதில்லை என இந்தியா கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடு குறித்து இந்தியாவுடன் மலேசிய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும் என விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு அறிவித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற பூலாய் மற்றும் சிம்பாங்ஜோராம் இடைத்தேர்தல் வெற்றிக்காக பணியாற்றிய தொண்டூழியர்களுக்கு நன்றி செலுத்தும் விழாவில் பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பாசுமதி அல்லாத இதர அரிசிகளை ஏற்றுமதி செய்வதில்லை என இந்தியா முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறது. அதே வேளையில் பாசுமதி அரிசியின் விலை 36 விழுக்காடு வரையில் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த முடிவு காரணமாக மலேசியாவில் அரிசி விலை உயர்ந்துள்ளது. எனவே இவ்விவகாரத்துக்கு தீர்வு காண கோரி இந்திய அரசாங்கத்திடம் பேசவிருக்கிறோம் என முகமது சபு தெரிவித்தார். மேலவை உறுப்பினராக டாக்டர் ஸ்ரீ வேல்பாரி மீண்டும் நியமனம். மேலவை உறுப்பினராக மாய்காவின் முன்னாள் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ வேல்பாரி சாமி வேலு இரண்டாவது தவணையாக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவின் உத்தரவின் பேரில் வேல்பாரி மீண்டும் செனட்டர் எனப்படும் மேலவை உறுப்பினராக செனட் சபையின் சபாநாயகர் தான் ஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி தொன்கு ஜஃபரால் இன்று நியமனம் செய்து வைக்கப்பட்டார். 2020 செப்டம்பர் மாதம் 2 திகதி முதல் முறையாக மேலவை உறுப்பினராக வேல்பாரி நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இப்போது 2 தவணையாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 திகதி தொடங்கி 2026 செப்டம்பர் மாதம் 1 திகதி வரையில் டாக்டர் ஸ்ரீ வேல்பாரி மேலவை உறுப்பினராக பதவி வகிப்பார். இதனிடையே மேலவை உறுப்பினராக நியமனம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ வேல்பாரி சாமிவேலுக்கு செனட்டர் டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அதிகரிக்கப்படும். பேரா மாநிலத்தில் ஆம்புலன்ஸ் அதிகரிக்கப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் அறிவித்துள்ளார். பேரா மாநில 15வது சட்டமன்ற கூட்டத்தின் 1வது ஆண்டின் 4 கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கிரியான் மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகன சேவை போதிய அளவில் உள்ளதா என்று கூராவ் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ யூனூஸ் ஜொஹாரி எழுப்பிய கேள்விக்கு பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இவ்வாறு பதிலளித்தார். கிரியான் மாவட்டத்தில் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 12 ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. பரிட்புந்தார் மருத்துவமனையில் 6 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் கிரியான் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் 6 ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. இம்மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ்களின் பயன்பாட்டை அதிகரிக்க மலேசிய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அல்லது MERS 999 மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மருத்துவ அவசர அழைப்புகளும் ஆம்புலன்ஸ் தேவைகளும் இப்போவின் ராஜபெருமைசூரி பைனுன் மருத்துவமனையில் அமைந்துள்ள மருத்துவ அவசர நிலை ஒருங்கிணைப்பு மையத்தால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. ஆம்புலன்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிவில் தற்காப்பு படை மற்றும் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையும் துணை நிற்கின்றன. தவிர தற்போதுள்ள ஆம்புலன்ஸ்கள் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக
ஆம்புலன்ஸ்களின் பராமரிப்பும் அவ்வப்போது திட்டமிடப்பட்ட கால வரைக்குள் நடைபெறுகின்றன. பேரா மாநிலத்தில் தேவைக்கேற்ப புதிய ஆம்புலன்ஸ்கள் வாங்க சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்த பிறகு புதிய ஆம்புலன்ஸ்கள் வாங்கப்படும் என ஆ. சிவனேசன் கூறியுள்ளார். மலாவாத்தி தமிழ் பள்ளியில் மாணவர் சித்திரவதை. கோலாலம்பூர் முலாவாத்தி தமிழ் பள்ளியில் நடைபெற்ற பிறப்பாட நடவடிக்கையின் போது ஆசிரியர் ஒருவரால் மாணவர் ஷபரிவாசன் சத்தியன் அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மாணவரின் தாயார் மகேஸ்வரி சுப்பிரமணியம் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். புறப்பாட நடவடிக்கையின் போது மேலும் சில மாணவர்களை ஆசிரியர் அடித்து துன்புறுத்தியதாக தகவல் வெளிவந்துள்ள நிலையில் போலீஸ் புகார் அளித்த தாய் தனது மகனின் நிலை குறித்து கூறியதாவது, மாணவர்களிடம் அத்துமீறி செயல்படும் ஆசிரியர்கள் மீது கல்வி அமைச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டும் பாலகை போட்டு கையில் இருக்கு. இது என்னன்னாக்கா, இந்த நடந்து ரெண்டு தான் ஆச்சு சம்பவம். என் பையனுக்கு வந்து அவங்க ஆசிரியனால உத்தனால அடிபட்டுருக்கு. அவங்க அடிச்சிருக்காங்க, தோள்பட்ட கால் முட்டி காலில் அடி. ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் அவங்க வந்து கால் முட்டியில் வந்து டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக கிழிஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ரிப்போர்ட் கொடுத்து பாலகையிலலாம் ஸ்கூல்லேயும் நான் ரிப்போர்ட் பண்ணி ரெண்டு தான் ஆச்சு, எந்த இது எனக்கு கிடைக்கல தீர்வும். பிப்பிடிலேருந்து இந்த ஒரு தீவுன்னு எனக்கு வரல. இது நல்ல தீவு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வழி செய்ய. பிஏபிஜியும் எந்த வாக்கையும் எடுக்கலை. இது வரைக்கும் தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் செய்வது வந்து என் பயனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் ஸ்கூல் மாணவர்களுக்கும் எல்லா பிள்ளைங்களும் சேர்த்து நான் செய்கிறேன். இது நல்ல தீவு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் பையனோடு சேர்த்து ஒரு நாலு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கல. நான் மட்டும்தான் முன்னுக்கு வந்திருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு கொஞ்சம் அடி கூடனால இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து அந்த முட்டி கால் எலும்பு வலிச்சுருக்கா இருக்குது. நாளைக்கு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஜிஹெச் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்பதும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து இத்தனை பிள்ளைங்களுக்கு அடிபட்டுருக்கு. இப்போ எந்த ஒரு நடவடிக்கை நானும் எடுக்கலாம், வேறு பெற்றோர்களும் எடுக்கலன்னா நம்மள நடவே இன்னும் பிள்ளைங்களுக்கு படுறது. நம்ம தமிழ் பிள்ளைங்க இந்த தலைப்பு இந்த பிள்ளைங்களுக்கு போய் நடக்கக்கூடாது, நடக்காமல் பார்த்துக்கணும். தலைமை ஆசிரியர்கிட்ட நான் நேரடி பார்க்க வந்தப்போ அவங்க இல்லை. ஆனால் தொலைபேசி மூலமாக அவங்க என்னை கான்டெக்ட் பண்ணவே அவங்க வந்து என்னை நேரடி பார்க்க சொன்னாங்க. நான் நேரடி பார்த்தாலும் எந்த தீவு நல்ல தீவு கிடைக்காது, மன்னிப்பு தான் கேட்க போவாங்க. ஆனால் எனக்கு வந்து நல்ல தீவு கிடைக்கணும் தமிழ் மாணவர்களுக்கும் என் பிள்ளைக்கும் சேர்த்து. மேற்கொண்டு இன்னும் அடுத்தடுத்து வர பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, எந்த பிள்ளைங்களும் இது பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் நான் முன்கூட்டியே எச்சரிக்கையில் இந்த ரிப்போர்ட் நான் எடுக்கிறேன் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஜிஹெச் பாலாயில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு. அப்போ அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டு பாலாய்க்கும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். வர்த்தக குற்றங்கள் தொடர்பில் 15,786 பேர் கைது. இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையில் வர்த்தக குற்றங்கள் தொடர்பில் 15,786 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை அறிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் போது அயூப்கான் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணச்செலவை தொடர்பில் 117 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தேசிய போலீஸ் படை நாடு முழுவதும் 14,046 சோதனை நடவடிக்கைகளை கடந்த 8 மாதங்களில் நடத்தியுள்ளது. இவை தவிர பெரும்பாலான குற்றங்கள் விவேக கைபேசியை பயன்படுத்தும் மலேசியர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் தொடர்பிலான குற்றங்கள் ஆகும் என அயூப்கான் கூறியுள்ளார். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. மடானி அரசாங்கத்தில் ரிஃபோமாசி இன்னமும் உள்ளதா? மடானி அரசாங்கத்தில் ரிஃபோமாசி எனப்படும் மறுசீரமைப்பு இன்னமும் உயிரோடு உள்ளதா என பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ளார்.
மடானி அரசாங்கத்தில் ரிஃபோமாசி இன்னமும் உள்ளதா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. ரிஃபோமாசி இன்னமும் உயிரோடு உள்ளது என்றால் மலாய் வாக்காளர்கள் எதற்காக பிரிகாத்தன் கூட்டணி பக்கம் திரும்பி வருகின்றனர் என ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பரிகாத்தான் கூட்டணி பக்கம் மலாய்க்காரர்களின் வாக்குகள் திரும்புவதற்கு பாஸ் கட்சியின் பச்சை அலை காரணம் அல்ல. அதற்கு மாறாக மடானி அரசாங்கத்தில் ரிஃபோமாசி மறுசீரமைப்பு இல்லாததே உண்மையான காரணம் எனவும் ராமசாமி கருத்துரைத்துள்ளார். போலீஸ் மீது தாக்குதல் நடத்திய ஆடவர் சுட்டுக்கொலை. கிளாந்தான் மாநிலம் தொப்போ பகுதியில் போலீஸ் வீரர் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு ஆடவர்களுள் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்காப்பு அடிப்படையில் அந்த ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கிளாந்தான் மாநில போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. ஆடவர் இருவர் கடமையில் இருந்த போலீஸ்காரர்கள் மீது கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். அதில் ஒருவர் தற்காப்பு காரணங்களை அடிப்படையாக கொண்டு சுடப்பட்டார். 30 வயது மதிக்கத்தக்க மேலும் ஒரு ஆடவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். அவரை தேடும் நடவடிக்கையில் போலீஸ் ஈடுபட்டுள்ளது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.